சிலை திறப்பதிலே எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. மரியாதை செலுத்துவதற்காக நானும் எங்களுடைய இயக்கத்து தொண்டர்களும் நேரடியாக சென்று பல கட்டத்தில் பல பிரச்சனைகள்லாம் இருந்து போராடி கூட பூமாலை அணிவிச்சிட்டு. அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே லட்சிய திமுக தவிர்க்கப்பட்டது. எங்களை ஏன் அழைக்கவில்லை என்று நான் கண்டனம் தெரிவிக்கவும் தயாராக இல்லை. அழைக்காத புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்கள் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தையின் அந்த தேர்தல் நடத்துக்கு அழைத்தார். ஏழு கட்சி கூட்டணி வைத்து திமுக வென்ற நிலை, அதையும் மீறி வெற்றி பெற வேண்டும் இரட்டை இலை. வெற்றி கனியை பறிப்பதற்கு முன்பே நன்றியோடு எனக்கு நன்றி கடன் அளித்த அற்புதமான தலைவி, மனிதனே மிக்கவர். அவருடைய சட்டசபையிலே அவருடைய சேலையை பிடித்து இழுத்து மானபங்கப்படுத்திய போது, அம்மா எதிர்கட்சி மட்டுமல்ல திமுகவின் எதிரி கட்சி, அண்ணா திமுக உடைந்துவிட்ட ஒரு உதிரி கட்சி. காலை வணக்கம். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி ஒரு லட்சிய தாகத்தோடு அதை நடத்தி வெற்றி கண்டு தமிழ்நாட்டிலே வேரூன்றிய புரட்சி தலைவர் பொன்மன செம்மல், மக்கள் திலகம், மாட்டுக்கார வேளன், மக்களின் தோழன், நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், மன்னாடி மன்னன், மன்னாண்ட மன்னன், மக்களில் எம்ஜிஆர்களுடைய இதய கனியாம், அவருடைய கொள்கைகளை ஏற்றி வழிநடத்து அதிமுகவை அத்தனை ஆண்டுகள் போராடி எதிர்நீச்சல் அடித்து வெற்றிகரமாக நடத்திய வீர பெண்மணி, வீராங்கனை, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் இன்றைக்கு அவருடைய உருவப்படத்துக்கு மாலை அணிவிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி, எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வடசென்னை மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளர் தம்பி சுரேஷ் அவர்களுக்கும், வடசென்னை மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் வைத்திய அவர்களுக்கும், ஆர்கே நகர் பகுதியின் கழக செயலாளர் தம்பி மூசா அவர்களுக்கும், மணலி ஜெயபாண்டி அவர்களுக்கும், ஈரோடு மாவட்ட கழக பொறுப்பாளர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய கௌரி சங்கர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக ஏற்பாடு செய்யக்கூடிய தலைமை கழக செயலாளர் முரளி அவர்களுக்கும், பெரம்பூர் முரளி அவர்களுக்கும், மற்றும் ஆர்டோ பாபு அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட எல்லாருமே லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தம்பிமார்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்ச்சியை மதித்து எங்களுடைய இல்லத்திலே நிகழக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஊடகத்துறையை சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்து, இப்பொழுது புரட்சி தலைவர் அம்மா தலைவர் புரட்சி தலைவர் அவர்களுக்கு மாலை அணிவித்து விட்டு அவருடைய வழியில் நடந்த அம்மாவுக்கும் மாலை அணிவிக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நெஞ்சார்ந்த அவருடைய பிறந்த நன்னாளில் நான் வாழ்க்கையில அவருக்காக அவருக்கு என்னுடைய அவர் மீது உள்ள என்னுடைய அபிமானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மீது எனக்குள்ள பற்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்றைக்கு புரட்சி தலைவர், மக்கள் திலகம், மன்னாதி மன்னன், மன்னாண்ட மன்னன், நாடோடி மன்னன், நாடாண்ட மன்னன், மக்கள் திலகம் இஞ்சார்களுடைய இதய கனியாம்,
அவருடைய கொள்கைகளை ஏற்று வழிநடத்தி எதிர்நீச்சல் போட்ட வீராங்கனை அதிமுகவை வெற்றி கண்ட புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்து அலுவலகத்திலே அவருடைய திருவுருவப் படத்துக்கு மாலை அணிவித்துவிட்டு எல்லோருக்கும் இனிப்பு கொடுத்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த வடசென்னை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் தம்பி சுரேஷ் அவர்களுக்கும் வடசென்னை மாவட்ட கழகத்தின் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் வைத்திய அவர்களுக்கும் ஆர்கே நகர் பகுதி செயலாளர் மூசா அவர்களுக்கும் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் தம்பி முரளி அவர்களுக்கும் மணல ஜெயபாண்டி அவர்களுக்கும் பெரம்பூர் முரளி அவர்களுக்கும் மற்றும் முத்து அவர்களுக்கும் ஆட்டோ பாபு அவர்களுக்கும் மற்றும் ஈரோடு மாவட்ட கழக செயலாளர் கௌரி சங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே என் நன்றியை தெரிவித்து இந்த காலை நேரத்திலே இந்த நிகழ்ச்சிகளை எங்களை கௌரவித்து மதித்து வந்திருக்கக்கூடிய ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நாட்டிலே ஏதேதோ புதிய புதிய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நான் என்னை பொறுத்தவரையிலே 1984 ஏப்ரல் மாதம் என்னுடைய 28 நான் எடுத்து கட்டினேன் அரசியல் கட்சி வேட்டி. ஏனோ தானோ என்று நான் கொடுக்க மாட்டேன் பேட்டி. யார் வேண்டுமானாலும் அரசியலில் வந்து போடலாம் போட்டி. இது இன்றைய நிலை. ஆனால் நான் 28 தொடங்கி 84 இன்றைக்கு 2018 இந்த ஏப்ரல் மாதம் 26 வந்தால் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 14 முடித்து ராமர் வனவாசம் போன்றது 14 என்று சொல்வார்களே, கிட்டத்தட்ட 14 போராடி எத்தனையோ போராட்ட காலத்தை பார்த்து இப்பொழுது 15 அடியெடுத்து வைக்கப் போகின்றோம். அதனுடைய தொடக்கமாக பிள்ளையார் சுழி போட்டதாக இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த பிறந்த நாளிலே இன்றைக்கு ஒரு தொடக்கத்தை நான் ஏற்படுத்திவிட்டு நாளை நான் திருச்சிக்கு சென்று புறப்பட்டு சென்று கரூரிலே என்னுடைய இணை நண்பர் அன்புநாதன் அவருடைய இல்ல திருமணத்திலே கலந்து கொண்டு விட்டு செவ்வாய்க்கிழமை காலை திருச்சியிலே எந்த முடிவெடுத்தாலும் திருப்பம் தரக்கூடியது திருச்சி. அதனால்தான் நான் கலந்து கொள்ள செல்லுகிறேன் அந்த நிகழ்ச்சி திருச்சியிலே. அன்று காலை செவ்வாய்க்கிழமை காலை ஊடகத்தை பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு அன்றே புறப்பட்டு மாலை வருகின்றேன். மாலை வந்துவிட்டு இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திருவுருவப் படத்துக்கு மாலை அணிவித்த நான் புதன்கிழமை வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து விரிவான கருத்துக்களை என்னுடைய வாழ்க்கையின் புதிய கட்டத்தை புதிய கோணத்தை புதிய திருப்பத்தை புதிய சிந்தனையை புதிய பாதையை புதிய உணர்வை அன்றைக்கு நான் எடுத்து ஏம்ப இருக்கிறேன் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், ஒரு இன்றைக்கி அதாவது சிலை திரைப்பதிலே எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் வந்து வாழ்க்கையில் பல காலகட்டத்தில் இன்றைக்கு வந்து ஒரு எத்தனையோ தலைவர்களுடைய சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக நானும் எங்களுடைய இயக்கத்து தொண்டர்களும் நேரடியாக சென்று பல கட்டத்தில் பல பிரச்சனைகள்லாம் இருந்து போராடி கூட பூமாலை அணிவிச்சுட்டு வந்திருக்கோம். இன்றைக்கு மாலை சிலை திறக்கிறாங்க, மகிழ்ச்சி. ஆனால் எனக்கு என்ன அதில் ஒரு சின்ன ஒரு இதுன்னா, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே லட்சிய திமுக தவிர்க்கப்பட்டது. ஏன் என்று நான் வருத்தம் தெரிவிக்க தயாராக இல்லை. எங்களை ஏன் அழைக்கவில்லை என்று நான் கண்டனம் தெரிவிக்கவும் தயாராக இல்லை. 2004 லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய போது தமிழ்நாட்டில் நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் 7 கட்சி கூட்டணியை வைத்துக்கொண்டு அவர் பெரிய வெற்றியை கண்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும் தோல்வியை மாபெரும் தோல்வியை சந்தித்திருந்த நேரம் அதிமுகவோடு யாரும் கூட்டணி இல்லை. அந்த காலகட்டத்திலே காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சுவாமிகள் கைது செய்யப்பட்டிருந்த நேரத்திலே காஞ்சிபுரத்து தொகுதியிலும் கும்முடிப்பூண்டி தொகுதியிலும் இடைத்தேர்தல் வந்தது. அப்பொழுது அந்த தேர்தலுக்கு முன்னால் மயிலை மாங்கொள்ளையிலே நடந்த பொதுக்கூட்டத்திலே லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் காஞ்சிபுரம் கும்முடிப்பூண்டி தேர்தலில் போட்டியிட முயற்சி செய்யும் என்று சொன்னவுடன் யாரையுமே கூப்பிட்டு அழைக்காத புரட்சி தலைவி அம்மா அவர்கள் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தை மதித்து என்னையும் மதித்து நமது பத்திரிகையிலே அறிக்கை கொடுத்து
யாரை பற்றியுமே சிந்திக்காத அந்த அம்மா நமதி எம்ஜிஆர் பத்திரிகைகளே அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான நமதி கொடுத்து எங்கள் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த தேர்தல் நடத்துக்கு அழைத்தார். யாரும் அன்றைக்கு அதிமுக பக்கம் கூட்டணியில் இல்லை. ஏழு கட்சி கூட்டணி வைத்து திமுக வென்ற நிலை, அதையும் மீறி வெற்றி பெற வேண்டும் இரட்டை இலை, அதுதான் அன்றைய நிலை. அதற்காக அழைத்தார் அந்த புரட்சி தலைவி என்ற மாமலை. அவர் அழைப்பை ஏற்று அன்றைக்கு சென்று காஞ்சிபுரத்திலும் கும்மிடி புண்டித்து இடைத்தேர்தலிலும் 200 மேற்பட்ட இடங்களில் பொதுக்கூட்டங்கள் பேசினேன். அன்றைக்கு அம்மா வெற்றிக்கனியை பறித்தார். வெற்றிக்கனியை பறிப்பதற்கு முன்பே நன்றியோடு எனக்கு நன்றி கடன் அளித்த அற்புதமான தலைவி, மனிதனே மிக்கவர். அவர் எங்கே எண்ணி பார்க்கிறேன், அவர் இருந்த இடம் எங்கே எண்ணி பார்க்கிறேன். புதுக்கோட்டை தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் கூட போட்டி போடவில்லை. ஆனால் புதுக்கோட்டை தேர்தலிலே அன்றைக்கு நம்முடைய தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் கட்சி போட்டியிட்ட போது அன்றைக்கு அதிமுக இரட்டைகளை வெற்றி பெறுவதற்காக புதுக்கோட்டை தேர்தலுக்கு அம்மா இடைத்தேர்தலுக்கு என்னை அழைத்தார். சென்று புதுக்கோட்டை இடைத்தேர்தல்களுக்காக 2 சுற்றுப்பயணம் செய்தேன். அவருக்காக பேசி கொடுத்தேன். அதிமுக 100,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதற்கு எங்கள் சின்னமே இல்லாத இந்த சின்ன கட்சி, இந்த டி ராஜேந்திரம் எங்கள் கட்சியும் கூட ஒரு சின்ன காரணம். அவ்வளோதான். அந்த அம்மா எங்கே நினைத்து பார்க்கிறேன். ஏன் தமிழ்நாட்டில் அம்மா எதிர்கட்சி தலைவியாக இரட்டை இலை சின்னம் இல்லாத போது, ஒன்லி அன்னைக்கு அம்மா சேவல் சின்னத்தில் நின்ற போது தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்மா மீது இருந்தது ஆவல். ஆனால் அவருக்கு கிடைத்த சின்னம் சேவல். அன்றைக்கு யார் யாரோ செய்து கொண்டிருந்தார்கள் கட்சி தாவல். அதையெல்லாம் மீறி அந்த அம்மா அன்றைக்கு சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவியாக தான் ஆக முடிந்தது. அப்படி எதிர்கட்சி தலைவியாக சட்டசபையில் இருந்தபோது அவருடைய சட்டசபையிலே அவருடைய சேலையை பிடித்து இழுத்து மானபங்கப்படுத்திய போது தமிழ்நாட்டிலே எத்தனை நடிகர்கள் இருந்திருப்பார்கள், எத்தனை உச்சாணி உச்சாணி கொம்பில் இருந்த நட்சத்திரம் இருந்திருப்பார்கள், எத்தனை அரசியல் கட்சி தலைவர் இருந்திருப்பார்கள், எத்தனை பேர் அன்றைக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். அன்றைக்கு அம்மா எதிர்கட்சி, அம்மா எதிர்கட்சி மட்டுமல்ல திமுகவின் எதிரி கட்சி. இன்னும் சொல்ல போனால் அதிமுக உடைந்துவிட்ட ஒரு உதிரி கட்சி. அன்னைக்கு அந்த அம்மையாருக்காக, அந்த சகோதரிக்காக, ஒரு தாய் குலத்துக்காக ஒரு பெண்ணை இப்படி மானபங்கப்படுத்தலாமா என்று அன்றைக்கு நான் ஒரு கட்சி கூட வச்சுக்கிட்டு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகியிருந்த அந்த சமயம் அந்த அம்மாவுக்காக தமிழ்நாடு முழுவதும் சென்று அனைத்து கட்சி கூட்டம் பேசினேன். கலைஞர் அவர்களை துரியோதனனாக்கி, துரைமுருகனை துச்சாதரனாக்கி, அம்மாவை சட்ட சபையிலே நட்ட நடுவிலே நிற்க வைத்து ஒரு பாஞ்சாலியாக்கலாமா, ஒரு படுபாதக செயலை சேல இப்படி நீங்கள் நிறைவேற்றலாமா, அரங்கேற்றலாமா, இது என்ன பாரதமா, நடப்பது என்ன நவீன பாரதமா என்று தமிழகம் எங்கும் முழங்கினேனே முழக்கம். அந்த ராஜேந்திரன் எங்கே? நான் 8 திமுக மேடையில் மேக் பிடிச்சவன் சார், யாரை வேணாலும் கேட்டுங்க. நான் மயிலாடுதுறையில் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தின் புரட்சித் தலைவர், எம்ஜிஆர் ரசிகர் மன்ற நினைத்து முடிப்பவன், கலைக்குழு நடத்தினவன், நான் வெறி பிடிச்ச எம்ஜிஆர் ரசிகன். ஆனால் என் குடும்பம் திமுக குடும்பம். 8 திமுக மேடையில் பேசின பேச்சாளன் நான். 28 திமுகவில் போய் இது பண்ணியிருக்கேன். நான் அத்தனை வருஷம் திமுக கொள்கை பிரச்சார பீரங்கி, அத்தனை வருஷம் திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளர். இவ்வளவுலாம் ஏன்? கிட்டத்தட்ட ஒரு 7 காலம் தாயகம் மறுமலர்ச்சி கழகம் என்ற இயக்கத்தை தனியாக நடத்தியிருக்கின்றேன். கிட்டத்தட்ட 14 2004 இப்போ 2018 வரை 14 லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தை, குட்டையோ நெட்டையோ சின்னதோ பெரியதோ சின்ன கட்சி சின்ன இருக்குதோ இல்லையோ கஷ்டப்பட்டு கட்சியை நடத்தியிருக்கேன். அதனால் சார் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் நான் என் வழியில் போயிட்டுருக்கேன் சார். ஏன்னா என்னோடய அரசியலை நான் ரொம்ப பட்டுட்டேன் வழி எனக்கு வந்து. அதனால் வந்து நீங்கள் வந்து சிம்பு அவர் வந்து, நானே அரசியலுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் யாரையுமே சிம்பு என் பையனாக இருந்தால் கூட அவர் வழி வேற, அவர் ஒரு நட்சத்திரம், ஒரு தமிழ்நாட்டில் நடிக்கக்கூடிய அந்த நடிகருக்கு அவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை. அந்த பையனை ஒழிக்கிறதுக்கு அவ்வளோ போடுறாங்க திட்டம், அதுக்காக ஒரு பெரிய பெரிய திட்டம்லாம் நடக்குது. இதுக்கு இடையில் அவர்லாம் இன்றைக்கி அரசியல் என்பது ரொம்ப கஷ்டம் சார். நான் எல்லாம் வந்து என் நானே கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு இயக்கம் நானே நடிப்பேன். எல்லாம் இருந்த எனக்கே, எனக்கு நான் ஃபினான்ஸ் வெளியில் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய மனைவியோட நகை தாலியை கூட அடமானம் வச்சு எங்கள் வீட்டு வளம் படம் எடுத்திருக்கேன்.
உறவை காத்திக்க முடிஞ்ச பிறகு மைதிலியனை காதல் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தை அந்த படம் எடுக்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அரசியல் என்பது ரொம்ப கஷ்டமான, அதாவது சினிமா உலகம் என்பது அதுவும் வந்து ஒரு குளம் மாதிரி சார், ஒரு பரந்த குளம்னு கூட வச்சுங்களேன், பரந்த ஏரி, அதில் நீச்சல் அடிச்சிடலாம். ஆனால் அரசியல் என்பது பல திமிங்கலங்கள் நிறைந்த ஒரு பெரிய கடல், அதில் நீச்சல் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னுடைய சக கலைஞர்களுக்கு கூட அதில் என்ன கஷ்டம் இருக்குங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று மட்டும்தான் நான் சொல்வேன். தவிர நீங்கள் வராதிங்கன்னு நான் யாரும் வேணாலும் வரட்டும் சார். நண்பர் நடிகர் ரஜினிகாந்த் மட்டுமல்ல, நான் என்னுடைய நண்பர் கமலஹாசன் மட்டுமல்ல, இன்னும் வேறு யாராவது கூட அரசியல் வரணும் வர சொல்லுங்கள், ஆனால் நான் நானாக இருப்பேன். நான் எப்பயும் போல இருப்பேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு யார் வர்றதில் பற்றியும் வர்றதில் மகிழ்ச்சியே, எனக்கு யார் மேலேயும் எனக்கு பொறாமல் இல்லை. ஏன்னா போதாமல் இருந்தால் தான் பொறாமல் வரும். நான் பேசுனா என்னால் பேச முடியும். எந்த மேடையில் ஏறினாலும் எனக்கு மைக்கை பிடிக்கும், நான் பேசுனா மைக்குக்கும் பிடிக்குங்கிற அளவுக்கு நான் இத்தனை வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நான் பேசுவேன் சார். சார், கமல் அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்க கொடியில் இருக்க அந்த முத்திரைகள் வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டியை வந்து குறிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னைக்கு அதை பற்றிய விமர்சனம், நான் என்ன சொல்றேன்னா, கமலோட அந்த கொடியை பற்றி உள்ள விமர்சனம், இத்தனை அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்களா அவங்கள்ட்ட கேளுங்கன்றேன். நானும் அவரும் ஒரே துறை, அவராவது இன்னைக்கு ஓபனா சொல்றேன், அவருக்கு எனக்கும் கொள்கை ரீதியாக பல விஷயத்தில் இருக்கலாம் முரண்பாடு, ஆனால் அதையும் மீறி எங்களுக்கு ரெண்டு பேர்கிட்ட ஒரு நல்ல பண்பாடு இருக்கு. அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னா என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, என்னை மதித்து பேசணும்னு அவசியம் இல்லை, உங்களை சந்திக்கணும் சொல்ல அவசியம் இல்லை. ஒரு அம்மா அம்மா இல்லைன்னா யார் சார் இன்னைய முதல்வர், இந்த முதல்வர்கள்லாம், இந்த முதல்வர் துணை முதல்வர்கள்லாம், இந்த மந்திரிங்க யாராவது மெய்க்க பிடிச்சி சார், கம்பராமாயணம் எழுதுறது கம்பராமாயணம் சொல்றதுல கம்பர்ன்ற பேர் இருக்கு, அது கூட தெரியாம கம்பராமாயணத்தை சேக்கிடார் எழுதினார்னு சொல்லக்கூடிய சிந்தனைவாதிகள் இருக்கக்கூடிய அண்ணா திமுக இவ்வளோலாம் எதுக்கு? இன்னால் பாரத பிரதமர் பிரதமர் மோடி கூட தெரியாம, முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் பேரை அவர் தான் பிரதமர்னு சொல்லக்கூடிய அறிவாளிகள் நிறைந்த அண்ணா திமுக, அந்த அதிமுக என்ன பண்ணிக்குவீங்க புறக்கணிப்பு? வாங்க சந்திப்போம், இன்னுமா தான் இருக்குது கேமு. நீங்களும் போய் சொல்லுங்க, கமல் வந்தால் நீங்கள் போய் சொல்லுங்க, ரஜினி வந்தால் நீங்கள் போய் சொல்லுங்க, உங்களுக்கு நான் கேட்குறேன் கேள்வி, அதுக்கு சொல்லுங்க பதில், கிழியும் பாருங்க செவில். அதெல்லாம் இந்த பெட்டியில் தேவையா? இதுதான் எப்பயுமே இவ்வளோ இல்லை இல்லை இருக்காங்க சார் இவ்வளோலாம் எதுக்கு? தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கேள்வி கேட்குற, அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சார் ஜிஎஸ்டி இத்தனை பெர்சன்ட்டு? ஒரு கர்நாடகாவில் டேக்ஸ் ஃப்ரீ, அந்த இடத்துல இன்றைக்கி ஜிஎஸ்டி போட்டோன்னா 12% ஜிஎஸ்டி வரி, 12% கட்ட முடியாமல் என்னோடய கன்னட திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, கண்ணீர் விடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆந்திராவில் நானே போய் படம் ரிலீஸ் பண்ண சரசுடு, அங்கே ஆந்திராவில் 18% தான் ஜிஎஸ்டி வரி, அதுலேயே ஆந்திரா திரையுலகம் சிக்கு திக்கி தின்ன அப்படியே சின்ன பின்னமாகிட்டு இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் அநியாயம் பாருங்கள், ஜிஎஸ்டி வரி 100 ரூபாய்க்கு கீழே டிக்கெட் விற்றா 18% ஜிஎஸ்டி, அது மத்திய அரசோடதா? இவங்க சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக கேளிக்கை வரி 30%, 100 ரூபாய்க்கு டிக்கெட் விற்றா அப்போ 30, 18, 48% டேக்ஸ் கட்டணும், மீதி 52 ரூபா தான் கிடைக்கும். அதில் நாங்கள் தயாரிப்பாளர் எடுத்துக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கணும், தியேட்டருக்காரங்க எடுத்துக்கணும். 100 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் விற்றுட்டீங்கன்னு வச்சுங்க, பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி 28%, தமிழ்நாடு அரசுக்கு 30% டேக்ஸு, 58% கட்டிட்டு மீதி 42% நாமத்தை தான் நாங்கள் போட்டுக்கணும். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சார் 58% டேக்ஸ் 100 ரூபாய்க்கு மேலே? 100 ரூபாய்க்கு கீழே எந்த மாநிலத்தில் சார் 48%? ஒரே சமச்சீர் வரி இருக்கணும் தான் ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க. அப்படி இருக்க உள்ள தமிழ்நாடு அரசு மட்டும் கேளிக்கை வரி தனியாக போடுறதுக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் ஆட்சியில் தமிழில் டைட்டில் வச்சு படம் எடுத்தால் முழு வரி விலக்கு, அதை பெறத்துக்கு லட்சிய திமுக சார்பில் கலைஞரோட ஆட்சி காலத்தில் போராடினவன் டிஆர், கலைஞரோட ஆட்சியில் பெற்றவன் டிஆர், அந்த வழி எனக்கு தெரியும். அதே மாதிரி அம்மாவுடைய ஆட்சியில் கூட வேறு சில மாற்றங்கள் பண்ணாலும் வரி விலக்கு கொடுத்தாங்க அந்த அம்மா. இவங்க அம்மாவுடைய ஆட்சியை மீறி 48% வரி போடுவேன், 58% வரி போடுன்றதுக்கு அளவுக்கு இவங்க ஆட்சி என்ன, கும்பன் ஆட்சியா? இந்தியாவிலே இல்லாத யாரோட ஆட்சியா? அதை தட்டி கேட்க ஏன் சார் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தால் முடியல? அப்போ நடப்பது என்ன, தமிழ் தயாரிப்பாளர் சங்கமா? சங்கம் அப்படின்னா எப்படி இருக்கணும், குரல் கொடுக்கக்கூடிய சிங்கமாக இருக்கணும், இப்படி அசிங்கமாக இருக்கக்கூடாது, சிங்கமாக இருக்கக்கூடாது. சிலம்பரசன படத்தில் நடிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு மேடையில் போய் ரெட்டு போடுவோன்றீங்க, சிலம்பரசனை மிரட்டுறதுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்க,
நீ முதல்ல வரிய குறைங்க. சின்ன படங்கள் எப்படி ஓடும் அந்த வரிய குறைக்க முடியல, வலிய குறைக்க முடியல. இதுக்கு மேல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை பேசுனா வேற பேட்டியில பேசுறேன். ஒரு அறைக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தை அறைக்குள் விட்டது என்ன வேணா கொடுக்கட்டும். ஒரு படம் ரிலீஸ் ஆன பிறகு 6 மாசம் கடிச்சு பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? மைக்கேல் ராயப்பன் வெறும் சினிமா தயாரிப்பாளர் இல்ல சார், என்னுடைய இனிய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய கட்சியில் தேமுதிகாவில் சட்டமன்ற உறுப்பினரா அவர்கிட்ட கையை கட்டி நின்று அவர்கிட்ட சீட்டை வாங்கி நின்றுட்டு அதிமுக கூட்டணியில் ஜெயிச்சுட்டு அப்படியே கேப்டனை விட்டுட்டு ஓடி போய் வேற பக்கம் சேர்ந்த ஒரு கட்சி தாவி சென்றவர். அவர் ஒரு அரசியல்வாதி. அதனால தான் படம் ரிலீஸ் அன்னைக்கு என் பையன் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா சம்பளத்தை விட்டு கொடுத்துருக்கான் சார். சம்பளத்தையே முறையாக கொடுக்க முடியாத ஆள், முறை தவறி நடந்த ஒரு தயாரிப்பாளர். 6 மாசம் கழிச்சு யாரோ ஒருத்தரோட தூண்டுதல் பேரில் தான் என் பையனை காயப்படுத்தணும். அரசியல் நோக்கம் சார், பக்கா அரசியல் நோக்கம் சார். இதே வீட்டில் கூவத்தூர் பங்களாவில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்தப்ப கூவ நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை, சிலம்பரசன் ஷூட்டிங் வரணும்னு கம்பல் பண்ணி அண்ணா ஒரு பெரிய கலாட்டா கும்பலை ஒரு ரவுடிசத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தப்ப வந்து அண்ணன் ஒரு கட்சி கொடி போட்ட வண்ணம் கொடி போட்ட வண்டியில் ஏறணும், பாதுகாப்பு இல்லை, நாடு முழுவதும் பாதுகாப்பு இல்லை, வரமாட்டேன்னு சிம்பு சொன்னார். நாங்கள் பாதுகாப்பு தரோம் ரவுடிஸ் இருக்கு, நீ இந்த கட்சி கொடி போட்ட வண்டியில் ஏறினார், எனக்கு அரசியல் வண்ணம் கிடையாது, நான் இந்த வண்டியில் ஏற மாட்டேன்னு என் பையன் சொன்னோன்னு இந்த வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை. போலீஸ்காரங்க தான் வந்து அப்புறப்படுத்துனாங்க. யார? மைக்கேல் ராயப்பனையும் அவரோடு வந்த குண்டாசையும். தொண்டர்கள் அல்ல, குண்டர்களை. அன்னைக்கு நினச்சிருந்தா நானும் என் மகனும் அவர் மேலே அன்றைக்கே பிட்டிஷன் கொடுத்துருக்கலாம். ஆனால் என் மகன் என்னை வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளரை காயப்படுத்த விரும்பலன்னு சொன்னார். அதேமாதிரி நானும் என் மகனை வச்சு படம் எடுத்த எந்த தயாரிப்பாளரையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நான் அன்னைக்கு கொடுக்கல. ஆனால் படம் வெளியானதற்கு பிறகும் அன்னைக்கு அந்த கூவத்தூர் பங்களாவில் அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தை வச்சுட்டு அங்கே ஏதோ ஃபிலிம் காட்ட வேண்டும் என்று நினைத்த ஒரு கனவு பலிக்காதனால ஒரு அரசியல் வண்ணம் போட்ட கொடி போட்ட காரில் என் மகன் ஏறாத காரணத்தால் ஒரு அரசியல் நோக்கத்தை வைத்து கொண்டு ஏதோ ஒரு தனியார் தொலைக்காட்சியோடு சேர்ந்து கொண்டு என்னையும் என் மகனையும் ஒழித்து கட்டே தீர வேண்டும் என்று மைக்கேல் ராயப்பன் அவர் காணக்கூடிய கனவுக்கு சில பேர் துணை போய் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக தான் சிலம்பரசனுக்கு எதிராக ஏங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகப்ப ரிலீஸ் ஆகி 6 மாசம் கழிச்சு புகார் கொடுப்பது என்ன நியாயம்? என்ன நியாயம்? ஷூட்டிங் நடக்கக்குள்ள என்ன பண்ணீங்க, பூ பறிச்சிங்களா? அப்போ போய் தயாரிப்பாளர் சங்கத்தில் பெட்டி கொடுங்க. என்னுடைய வீடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இடிக்கப்பட்ட போது அவர் அம்மா ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீது தீராஜேந்தர் வீட்டை இடித்தது தவறு என்று கமிஷன் போட்டாரே, அந்த அம்மா எங்கே? அவர் இதயத்தில் நான் பிடித்திருந்தேன் இடம் இல்லை என்றால் கமிஷன் போட்டிருப்பாரா? இவ்வளவு ஏன்? அந்த அம்மா யாரை பற்றியும் சொன்னதே இல்லை. பாக்கியராஜோடு டி ராஜேந்திரை ஒப்பிடும்போது மக்கள் தலைவர் நோய்வாய்ப்பட்டிருந்து அவர் இல்லாத இடத்திலே இவர் தேர்தல் களத்தில் நின்று குரல் கொடுத்த போது என்னை பற்றி ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னார்? அரசியலிலே பாக்கியராஜை போன்றவர்களெல்லாம் அரிச்சுவடி, தம்பி டி ராஜேந்தர் அரசியலில் பிஹெச்டி. சொன்னது நான் அல்ல, சாட்சா தம்மா. மறக்க முடியுமா? அது மட்டுமல்ல, பாக்கியராஜெல்லாம் அரசியலிலே ஒரு விதத்திலே பார்த்தால் அவர் சொன்ன வார்த்தையை விது கோழை அச்சப்படக்கூடியவர்கள். தம்பி டி ராஜேந்தர் மாவீரன் ஆண்மகன் என்று அவர் அன்றைக்கு எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரே, அந்த சான்று பத்திரம் கொடுத்தாரே, அது போரும். அந்த அப்படியெல்லாம் அந்த அம்மா இதயத்தில் இடம் பிடித்த காரணத்தால் தான் அவருக்காக சட்டசபையில் சேலையை பிடித்து எடுத்த போது அவருக்காக குரல் கொடுத்தேன். காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தலை கொண்டு சென்று குரல் கொடுத்தேன். இவ்வளவுலாம் ஏன்? புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் சென்று குரல் கொடுத்தேன். நீட்டுத் தேர்விலே கையெடுத்து போட மாட்டேன். நெஞ்சை நிமித்தி நின்று அந்த வீராங்கடை எங்கே? காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வரை இந்த மாநிலத்தின் உரிமையை விட்டுத்தரமாட்டேன் என்று போராடிய போது லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வடசென்னையிலே போராட்டம் நடத்தியவன் டி ராஜேந்தர். அன்று காவேரி பிரச்சனைக்காக குரல் கொடுக்க யார் வந்தார்கள்? யார் வாயை திறந்தார்கள்? எண்ணி பார்க்க வேண்டும். நெடுவாசலா போராடி இருக்கிறேன், ஜல்லிக்கட்டு போராட்டமா வாடிவாசலா போராடி இருக்கின்றோம். அன்று தொட்டு இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றோம்.
நீட்ல இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு இவர்கள் இங்கே நீட்டு தேர்வுக்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த அம்மா இங்கே. அன்று நடந்தது அம்மா ஆட்சி, இன்றைக்கு நடப்பது சும்மா ஆட்சி என்று சொன்னேன், உண்மைதானே இல்லை என்று மறுக்க முடியுமா? அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக என்னுடைய மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி, மந்திரி பதவிக்கு நிகரான பதவி ராஜினாமா செய்தவன் நான். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் கூட்டி அனைத்து கட்சி கூட்டத்திலே வீரவுரையாற்றியவன் டி ராஜேந்தர். பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், திமுக எம்பிக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பேசியவுடன் தம்பி டி ராஜேந்தரின் வீர உரையை கேட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கலைஞரனை அனைத்து கட்சி கூட்டத்திலேயே உணர்ச்சி மிக்க பாராட்டு பேசிய டி ராஜேந்தரை பாராட்டுகிறேன், லட்சிய திமுக தம்பியை பாராட்டுகிறேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, டெல்லியிலே கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்திலே சென்று பிரணாப் முகர்ஜிக்கு முன்னால் அத்தனை கட்சிகளுக்கு நடுவே லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே ஆங்கிலத்திலே முழங்கினேன், உரையாடினேன். அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு சென்றவன், அம்மா ஆட்சியிலே கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்துக்கு சென்றவன். ஆனால் இவர்களுடைய ஆட்சியிலே லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தவிர்க்கப்பட்ட காரணம் என்ன? ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டி போடுவீர்கள், நீங்கள் ஆதரவாக வந்து லட்சிய திமுக ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன அம்மா போன்ற ஆட்சி நடத்துகிறீர்களா? உங்களுக்கு எந்த அடிப்படையிலே நான் எங்களுடைய லட்சிய திமுக ஆதரவு கொடுக்க முடியும்? எங்களிடத்தில் இருப்பது லட்சியம். நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடப்பது யாருடைய ஆட்சி? பிஜேபியின் பினாமி ஆட்சி இல்லை என்று சொல்ல முடியுமா? கேட்கிறேன், அம்மாவுடைய பிறந்த நாள், அத்தனை நாள் அப்போலோ மருத்துவமனையில் அம்மா இருந்தாரே, அப்பொழுதெல்லாம் வந்தாரா மோடி, எட்டி பார்த்தாரா? அம்மா ஆஸ்பத்திரி அவர் மருத்துவமனையில் இருந்தபோது வரவில்லை மோடி. ஏன் வரவில்லை? இறந்தபோது வந்தார் மோடி. இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு வருகிறார் மோடி. இது எந்த மோடி வித்தை காட்டும் மோடி? சார், மோடி வந்து வரலன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க, அதெல்லாம் இருக்குல்ல. ஆனால் அவரும் வந்து பதிவு பண்ணல. நான் இன்னொன்று, மருத்துவமனையில் இருந்தப்ப நானும் போகல சார். ஒன்று போகாதது வராதது மோடி, அங்கே போய் தலை காட்டாதது இந்த தாடி, அது வேற விளக்கம். நான் என்ன சொல்ல வரேன், இன்னைக்கு சொல்கிறாரு பன்னீர்செல்வம் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு அம்மாவுடைய சாவுல மர்மம் இருக்குது, அதை விசாரிக்கணும், நாங்கள் இருப்போம், நாங்கள் உண்ணாவிரதம். இப்போ என்ன எனக்கு இப்போ என்ன கடைப்பிடிக்கிறார், என்ன விரதம்? ஓபிஎஸ்ஸை பார்த்து கேட்குறேன், பதில் சொல்ல சொல்லுங்கள். அன்னைக்கு முதல்வராக இருந்தது யார்? தற்காலிக முதல்வராக இருந்தது யார்? பொறுப்பில் இருந்தது யார்? பதில் சொல்லுவார் ஓபிஎஸ். இவ்வளவுலாம் எதுக்கு? மோடி சொன்னி தான் அண்ணா திமுகவோட போய் அந்த அணியோடு இவர் சேர்ந்ததா சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே இதே வீட்டில் கொடுத்த பேட்டி எடுத்து பாருங்க, சொல்கிறேன். அண்ணா திமுக நம்பர் ஒன் உள்ளேனையா, அண்ணா திமுக ரெண்டு உள்ளேனையா, அண்ணா திமுக மூணு உள்ளேனையா, அண்ணா திமுக நாலு உள்ளேனையா. அன்னைக்கு கொடுத்த பேட்டி இப்போ அப்படியே ரீவைன் பண்ணி பாருங்க. பிரதமர் மோடி ஐயா சொல்லி தான் நான் போய் இதில் சேர்ந்தேன்னு சொன்னால் இப்போ இவர்களை இயக்குவது யார்? ஆக என் படத்தில் கூட நான் வைப்பேன், ஆனால் சிலம்பரசன் கூட சின்ன வயசில் நடித்தா, இன்றைக்கு இன்றைய எஸ்டிஆர் அன்னைக்கு நடிச்சினா, ஆக்ஷன் தான் இங்கே, வாயசக்கிறதா நீங்கள், அசைக்கிறது யாரு, நடிக்கிறது தான் இங்கே, ஆக்ஷன் தான் இங்கே, டைரக்ஷன் யாரு, டிஆர்னு சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஆட்சி நடக்குது, ஆக்ஷன் தான் இவங்க, டைரக்ஷன் யாரு, இதுதான் கேள்வி. பார்ப்போம் எத்தனை நாளைக்கு நடக்கும் இந்த நாடகம், எத்தனை நாள் இந்த ஆட்சிக்கு பிஜேபி இருக்கும் செய்யும் சாதகம் பார்ப்போமே. அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருது, சந்திப்போம். அரசியல்ல யாரு வேணாலும் எப்ப வேணாலும் கட்சி தொடங்கலாம், எப்ப வேணாலும் தொடங்கலாம், எல்லாருக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்கு, வரட்டுமேங்க. அதை பத்திலாம் நான் வந்து இந்த விதமான கருத்தும் தெரிவிக்க விரும்பல. இன்னொன்று, கலை உலகத்தில் நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு நண்பர் தான், நம்ம சூப்பர் ஆக்டர் உலக நாராயணன் கமலும் என்னுடைய நண்பர் தான்,
அன்றைக்கி அவர் இன்றைக்கி அந்த கட்சி தொடங்க போகிறேன், நான் இதை மாதிரி ஊருக்கு போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு ஃபோன் பண்ணார், தொலைபேசியில் தொடர்புண்டார், அவர் நேரம் பேசினார், உங்களை நேரில் வந்து சந்திக்கணும்னு விரும்புகிறேன்னாரு. அன்றைக்கி ஒரு ரொம்ப குறுகிய காலத்தை சொல்ல, சரி அப்போ ஒன்று பண்ணுறேன், நான் ஊருக்கு போயிட்டு வந்து கூட சந்திக்கிறேன். அவங்க கலை உலகத்து நண்பர்கள். இன்னொன்று, கலை உலகத்து நண்பர்கள் அவர்கள் கட்சி தொடங்கும் போது யார் வேணாலும் வந்துட்டு விமர்சனம், அவங்கள்ட்ட அந்த விமர்சனம் கேட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்க அவங்களுக்குன்னு இருக்குது 1000 கனவு, அதனால தான் புதிதாக இந்த நட்சத்திரங்களோட வரவு. இதனால் சந்திக்க போகிறது பல பழைய கட்சிகள் சந்திக்க போகிறது விளைவு. அதனால் அவங்க சந்திக்க வேண்டிய விதத்தில் சந்திக்காட்டால் அவங்களுக்கு வரும் சரிவு, சில கட்சிக்கு ஏற்படும் அழிவு. அதனால் அவங்கவுங்க கடைபிடிக்க வேண்டியது நெளிவு சுளிவு. இருந்தால் அவங்களோட திறமை இந்த மாதிரி விவாதத்துக்கெல்லாம் வந்து பதில் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட முதல்லலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் எப்போ எப்படி எந்த நேரம் என்னமா பதில் சொல்ல வேண்டுமோ அந்த நேரத்தில் பதில் சொல்லுவேன். இப்போ டி ராஜேந்தர், சத்திரியன் டி ராஜேந்தர் இல்லை, சாணக்கியன். முன்ன வேகப்பட்ட ராஜேந்தரே பார்த்தீங்க, பாலிமர் நண்பா, இனிமேல் விவேகம் உள்ள ராஜேந்தர் மட்டும்தான். முன்ன சிந்திக்க தெரிஞ்ச ராஜேந்தரை பற்றி பார்த்தீங்க, இப்போ சிரிச்சுக்கிட்டே பேசக்கூடிய ராஜேந்தரை பார்க்க போறீங்க. சார், நான் ஒரு இவ்வளவு காலமாக 1988 போராடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே போராடினவன், அம்மாவோட புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் போராடினவன், திமுகவுக்கு வைகோவால் பிரச்சனைனா கலைஞருக்காக கை கொடுத்தவன், இப்படி பல காலகட்டத்தில் போராடினவன். ஏன் லட்சிய திமுக வந்து போய் 2004 தொடங்கினப்போ 2006 தேர்தலில் மறுபடியும் வைகோவால் பிரச்சனைன்னு கலைஞருக்கு கை கொடுத்தவன். நான் பல காலகட்டமாக அரசியலில் போராடிக்கிட்டு இருக்கேன் சார். இப்படிப்பட்ட இந்த கட்சிக்கே அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடாமல் வைக்கிறாங்க ஆப்பு. அதனால் வந்து என்ன அவங்க கூப்பிடுவாங்களா, இவங்களை கூப்பிடுவாங்களா, எதெல்லாம் இதெல்லாம் பற்றி எனக்கு கனவே இல்லை. இறைவன் எழுதியிருக்கிற தலையெடுத்து இருந்தால் தான் அரசியலில் நிற்க முடியும். தலையெடுத்து இதை மட்டுமே நான் நம்புகிறேன். நான் அரசியல்வாதிங்கிறத விட ஆன்மீகவாதி சார். நான் சந்தர்ப்பவாதி இல்லை, நான் பொதுநலவாதி. நான் பொதுநல பிரச்சனையாக குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதனால் இவங்க யார் வர்றாங்க, இவங்க கூப்பிடுவாங்களா, அவங்க கூப்பிடு, எனக்கு வந்து அவங்க கூப்பிட்டாக, இவங்க கூப்பிட்டாக, இவங்க கூப்பிட்டாக நான் போகல. இதெல்லாம் நான் சொல்கிறது ரெடி இல்லை. திரைப்படத்தில் சிம்பு சீனியார்ஸ் நிறுவனத்துக்கு 2,70,00,000 ரூபா கிட்டத்தட்ட பணம் தரணும். ஒரு தனியார் தொலைக்காட்சி அதை தான் வாங்கி தரணும். முன்னாள் தயாரிப்பாளர் சங்கம் எங்களுக்கு கடிதம் கொடுத்துருக்கு சார், கடிதம் எழுதியிருக்குது அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு. அந்த கடிதத்தை கொண்டு இன்னால் இருக்கக்கூடிய இந்த பாடிக்கு தயாரிப்பாளர் சங்கத்திட்ட கொடுத்தேன். அதை வாங்கி தரத்துக்கு மட்டும் ஏன் தரம் பண்ண மாட்டேங்கிறீங்க முயற்சி? ஏன்னா எங்கள் மேலே காழ்ப்புணர்ச்சி. இன்னை வரைக்கும் வாழ் திரைப்படத்தை விற்கல சார், பணம் பாக்கி வரல சார். இது நம்மால் திரைப்படத்தை ஒரு தனியார் தொலைக்காட்சி தானும் வாங்காமல் மற்றவர்களையும் வாங்க முடியாமல் வாங்க விடாமல் எனக்கு அவ்வளவு கொடுக்குறாங்க தொல்லை, அதுக்கு அளவே இல்லை. என்ன வேணால் கொடுங்க, என்ன வேணால் திட்டம் போடுங்க. என் பையனை என்ன வேணால் பண்ணி பாருங்கள். என் பையன் ஒரு தமிழ் மகன், நான் பெற்றெடுத்த பையன் சிம்பு, எதையும் எதிர்கொள்ளுறதுக்கு அவனுக்கு இருக்குது தெம்பு. யார் வேணால் பண்ணி பார்க்கட்டும் வம்பு, யார் வேணால் விட்டு பார்க்கட்டும் அம்பு. அவன் மேலே அந்த ரசிகர்கள், அத்தனை ரசிகர்கள், எங்களுடைய அபிமானிகள் எங்கள் மேலே வச்சுருக்காங்க அன்பு. இதை எதிர்கொள்ளுறதுக்கு எங்களுக்கு தெரியும் பண்பு. அது கொடுத்து அப்புறம் நான் சொல்கிறேன் சார். நான் காவேரி நீர் பிரச்சனைக்கு நான் போராடிட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அவங்க கூப்பிடலன்னு சொல்லிட்டேன். இதற்கு மேல் நான் தர விரும்பவில்லை விளக்கம். பிறகு சந்திக்கிறேன். ஆஹா, இல்லை இல்லை, ஒரே ஒரு நிமிஷம். நாங்கள் கூப்பிடாமலே இவ்வளோ ரசிகர்கள் வந்துட்டாங்க. விரைவிலேயே அவர்களுடைய உண்மையில் அவங்க ரசிகர்கள் நாங்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லும்போது அவர்களை ரசித்து அவர்களுடைய ரசிகர்களையும் கூட அவங்க பாவம். உதாரணத்துக்கு சிம்புவை சந்தித்து புகைப்படம் எடுக்கணும்னு விரும்புகிறாங்க சார். அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் அவர்களை கூப்பிட்டு சீக்கிரமே கலந்தாலோசனை பண்ணுவேன்னு சொன்னேன். அதற்கு பல வண்ணம் பல பேர் கொடுக்கலாம், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், அவருடைய ரசிகர்களை கூட்டி. இன்னொன்று சார், நான் சிம்புக்கு ஃபாதர்னு சொன்னால், சிம்பு ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த பல ரசிகர்களுக்கு பல தொண்டர்கள் நான் காட் ஃபாதர். நான் அவங்களுக்கு வழிகாட்டியே இருக்கேன், அவங்கள சரியான வழியில் வழி நடத்துறதான். இப்போ கூட நான் லட்சிய திமுக இத்தனை வருஷம் நடத்துகிறேன், உடனே சிம்பு நீ லட்சிய திமுக வந்துருன்னா சொல்லலை. என்னுடைய சிம்பு ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள், சிம்பு ரசிகர் மன்றத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் லட்சிய திமுகவில் பங்கு பெறுறாங்க. சில பேர் கொஞ்சம் அரசியலில் நாட்டமெல்லாம் ஒதுங்கிற அவங்களெல்லாம் நான் கம்பல் பண்ணவே இல்லை, என்றைக்குமே நான் பண்ணதில்லை.
அப்புறம் இல்லை இல்லை, நடிகர் சங்க தேர்தலில் அவர் தலைவர் இதுக்கு கூட போட்டி இல்லை, அவர் பொதுச்செயலாளர் கூட போட்டி இல்லை. அன்றைக்கு சரத்குமாரும் நம்ம நண்பர் சரத்குமாரும் ராதாரவிகள் நின்னப்ப அந்த பாடியில் அவர் இருந்ததுக்காக ஒரு சின்ன பொறுப்புக்கு போட்டிட்டார். அது கூட சில பேர் அதை தாங்க முடியாமல் அன்னைக்கு வச்ச வெஞ்சன்ஸ் அந்த காழ்ப்புணர்ச்சியை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, நான் வாய்ப்பு இல்லைன்னு இதாக சொன்னா நீங்களாம் டைலாக் சேர்த்துக்கூடாது நண்பா. அவரை நான் கூப்பிடலன்னு தான் சொன்னேன், அவ்வளோதான், நான் அழைக்கவில்லை. இறைவனர்களால் யார் அவர் மனசில் என்ன இருக்குது, அவர் என்ன முடிவு எடுப்பார் யாருக்குமே தெரியாது சார். இப்போ நீங்கள் இங்கே கேள்வி கேட்டு வெளில போனால் என்ன முடிவு எடுப்புன்னு உங்களுக்கே தெரியாது. யார் தொடங்கி வைக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, அதை யார் அதை முடிக்க விட்டது யார், அதை அறிவித்தது யார். ஆமாம், இவங்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணி பார்த்தாலும் இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் சும்மா.